திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச கல்யாண மகோத்சவம். அனைவரும் வருக, இறையரும் பெருக. தேநீர் விருந்தை திமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதால் ஆளுநருக்கு தேநீர் செலவு மிச்சமாகும் என கிண்டலடித்தார் அண்ணாமலை. ஆளுநருக்கு டீ செலவு மிச்சம், மக்கள் வரிப்பணம் தான், அது மக்களுடைய வரிப்பணம் தான், மக்கள் வரிப்பணம் கொஞ்சம் சேவ் ஆகுது. ஆளுநர் தந்த தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பதற்கு பின்னே ஒரு அரசியல் உள்ளது. நீட் வாக்குறுதியிலிருந்து பாதுகாப்பாக வெளியே வர திமுக தலைமைக்கு காரணம் தேவைப்படுகிறது. அவ்வாறு அவர்கள் கண்டுபிடித்த காரணம்தான் ஆளுநர். நீட்டை முன்வைத்து நடைபெறும் இந்த அரசியல் தொடர் நாடகத்தில் தேநீர் விருந்து புறக்கணிப்பு என்பது ஒரு எபிசோட். உச்ச நீதிமன்றத்துக்கு போவதை தமிழக அரசு தெரிந்தே தவிர்க்கிறது. காரணம், உச்ச நீதிமன்றம் போய்விட்டால் தீர்ப்பு வருகிற வரை நீட்டை வைத்து அரசியல் செய்ய முடியாது. ஆளுநரை வில்லன் போலாக்கி அவரால் தான் நீட்டுக்கு விலக்கு பெற முடியவில்லை, இல்லை என்றால் எப்போதோ பெற்றிருப்போம் என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. பேரூராட்சி அலுவலகத்தில் மாட்டப்பட்டிருந்த மோடியின் படத்தை கலற்றுமாறு பேரூராட்சி தலைவரான தனது மனைவி அஞ்சம்மாளை மதியழகன் வற்புறுத்தியுள்ளார். வெறுக்கத்தக்க இதுபோன்ற சம்பவங்களே பிஜேபியை மேலும் பிரபலமாக்கும், மேலும் வளர்க்கும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதல் முற்றி வருகிறது. அது தேநீர் விருந்து புறக்கணிப்பில் முடிந்திருக்கிறது. தமிழ் புத்தாண்டை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று வியாழக்கிழமை மாலை நடைபெற்ற தேநீர் விருந்தில் பங்கேற்குமாறு தமிழக அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆளுநர் ரவி அழைப்பு விடுத்திருந்தார். இந்த விருந்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை நேற்று முன்தினமே அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சிகளும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்தன. இந்த புறக்கணிப்புக்கு காரணம், தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் ஆளுநர் வைத்திருப்பதாகும். 2021 செப்டம்பரில் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் ஆளுநர் சட்டப்பேரவை தலைவருக்கே திருப்பி அனுப்பினார். அதைத் தொடர்ந்து சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடத்தி சட்டப்பேரவையில் நீட் விலக்கு மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. மீண்டும் நிறைவேற்றப்பட்ட அந்த நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் இப்போது வரை அனுப்பி வைக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார், தமிழக அரசின் நீட் விலக்கு மசோதா இதுவரை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கிடைக்கவில்லை என்று பதிலளித்தார். இந்த நிலையில் தங்கள் எதிர்ப்பை காட்டும் விதமாக ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அறிவித்துள்ளன. தமிழக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு ஆகியோர் நேற்று ஆளுநரை நேரில் சந்தித்து நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். ஆளுநருடனான சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழக சட்டமன்ற மாண்பையும் மக்களையும் மதிக்காததால் ஆளுநர் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். நீட் விலக்கு மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனால் தமிழக அரசின் மாண்பு கேள்விக்குறியாகி உள்ளது. முதல்வரிடம் ஒப்புதல் அளித்தபடி ஆளுநர் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம் என்று குறிப்பிட்டார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்து மற்றும் பாரதியார் சிலை திறப்பு நிகழ்வுகளில் திமுக பங்கேற்காது. நீட் விவகாரம் குறித்து எந்த உத்தரவாதத்தையும் ஆளுநர் தரவில்லை. எங்கள் சந்திப்பின் போது மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி வைப்பதற்கான கால வரையறை எதையும் ஆளுநர் தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். அதே நேரம் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அதிமுக பங்கேற்கும் என்று குறிப்பிட்டார். திமுக கூட்டணி கட்சிகளின் முடிவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தேநீர் விருந்துக்கு அழைத்திருக்கிறார் ஆளுநர். தமிழ் பற்றாளர்கள் என்ற முறையில் அனைத்து கட்சிகளும் அந்த விருந்தில் பங்கேற்றிருக்க வேண்டும். இந்திய விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் மகாகவி பாரதியார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பாரதியார் சிலை திறப்பையும் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள்.
இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என தேர்தலின் போது திமுக வாக்குறுதி தந்தது. நீட்டை இல்லாமலாக்கும் ரகசியம் எங்களுக்குத்தான் தெரியும் என்றார்கள். அந்த ரகசியத்தை பயன்படுத்தி நீட்டை ரத்து செய்திருக்க வேண்டுமா இல்லையா, அவர்களால் ஏன் செய்ய முடியவில்லை என்று கேள்வி எழுப்பினார் ஜெயக்குமார். இதே விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். தேநீர் விருந்தை திமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதால் ஆளுநருக்கு தேநீர் செலவு மிச்சமாகும் என கிண்டலடித்தார் அண்ணாமலை. இவர்கள் புறக்கணிப்பதால் என்ன வந்துவிடப் போகிறது? நாளை சிவில் வார் வந்துவிடுமா? நாளை இவர்கள் அரசும் அப்படியே தான் இருக்க போகிறது, மோடியும் அப்படியே தான் இருக்க போகிறார், ஆளுநரும் அப்படியே தான் இருக்க போகிறார். என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது? தமிழக மாண்பை ஆளுநர் சீர்குலைத்து விட்டார் என்று கூறுவது தவறு. இதற்கு முன்பு திமுக கேபினெட் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்தார் ஆளுநர். மாண்பு கருதித்தான் அப்படி வாசித்தார். அதை நானே கூட அறிக்கையின் மூலம் கண்டித்திருக்கிறேன். அன்றைக்கு மாண்புடன் இருந்த ஆளுநர் இன்றைக்கு மாண்பற்றவராகிவிட்டாரா என்று சரமாரி கேள்விகளை எழுப்பினார் அண்ணாமலை. திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஆளுநரோட தேநீர் அழைப்பை வந்து புறக்கணிச்சு. ஆளுநருக்கு டீ செலவு மிச்சம், மக்கள் வரிப்பணம் தான், அது மக்களுடைய வரிப்பணம் தான், மக்கள் வரிப்பணம் கொஞ்சம் சேவ் ஆகுது. அதிமுக போகுது, நாங்க போறோம், வேற கட்சிகள்லாம் போகுது. இவர்கள் என்ன ஆளுநருடைய டீக்கு வந்து வராதனால இது வந்து என்ன இப்போ இந்தியாவில் என்ன கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வரப்போகுதா? இந்தியாவில் வந்து நாளைக்கு வந்து புது எலெக்ஷன் வந்து ஆட்சி மாறப்போகுதா? இந்தியாவில் சிவில் வார் வரப்போகுதா? நாளைக்கு காலையில் இந்த ஆட்சி அப்படியே தான் நடக்கும். இன்னைக்கு கவர்னர் எப்படி இருந்தாரோ நாளை காலையிலே அப்படியே தான் இருப்பார். இன்னைக்கு மோடிஜி எப்படி இருந்தாரோ நாளை காலையில் மோடிஜி அப்படித்தான் இருப்பார். அதனால் இவங்க ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் சொல்லணும். இதே போன்ற விஷயங்கள்ல அவங்களால எதுவுமே மாற்ற முடியாதுங்கண்ணா. இப்போ அவங்க அதை புறக்கணிப்பில் என்ன சொல்ல வர்றாங்க, என்ன என்ன பாயிண்ட்டு? ஆளுநர் உரையில் இவங்க எழுதி கொடுத்தது எல்லாம் தப்பு தப்பான விஷயத்தையெல்லாம் ஆளுநர் படித்தார். அந்த அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம், எல்லாம் ஆளுநர் படிச்சிருக்கவே கூடாது. ஆனால் ஆளுநர் தரப்பில் என்ன சொன்னாங்க, அது மாண்பு. கேபினெட்ல என்ன கொடுக்குறாங்களோ அந்த நோட்டை மட்டும்தான் ஆளுநர் படிக்கணும். ஆளுநருடைய சொந்த கருத்தை படிப்பது மாண்பு இல்லைனார். அன்னைக்கு மாண்பு இருந்துச்சு, இன்னைக்கு மாண்பு இல்லைன்னு சொல்றது எப்படி தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அல்லது ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க தான் எப்படி ஏற்றுக்குவீங்க? அது இரட்டை வேடம் தானே, அது இரட்டை வேடம் தானே. ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க, இந்த மாண்புங்கிற வார்த்தையே ஒரு இரட்டை வேடம் தானா? இல்ல, இந்த மாண்புங்கிற வார்த்தை இரட்டை வேடம், நீங்க வேற சொல்லுங்கண்ணா, வேற சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். நீட்டுக்காக நாங்கள் வரல, அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மாண்புங்கிற வார்த்தைய அது ரொம்ப சாதாரண வார்த்தை. மாண்பை குலைத்து விட்டார், அதனால் வரமாட்டேன்னு சொல்றது கவர்னர் மேலே தேவையில்லாத பழிய போடுறாங்க. சரி, கவர்னர் அந்த உரையை படிக்கல அப்படின்னா அவங்க இங்கே சொல்ற மாண்பை ஏற்றுக்கல. எவ்வளவு கோஆபரேட்டிவாக இருக்க. சரி, இதே கவர்னர் பல மேடையில் முதலமைச்சரை புகழ்ந்து பேசியிருக்கார், நீங்களும் பார்த்துருக்கீங்க, நாமளும் கேட்டிருக்கோம். அப்போ மாண்பு இல்லையா? அதனால் முதலமைச்சர் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கருத்து, முன்னுதாரணமாக. மேலும் பேசிய அண்ணாமலை, அம்பேத்கரின் பெயரை வைத்து தமிழ்நாட்டில் பல கட்சிகள் அரசியல் செய்து வருகின்றன, ஆனால் அவரது தத்துவத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றன. பிஜேபியின் நோக்கம் அம்பேத்கரை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதுதான். அம்பேத்கரின் சித்தாந்த வாரிசாக பாரதிய ஜனதா கட்சி உள்ளது. அம்பேத்கர் சொன்னதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செயல்படுகின்றனர். சிறுத்தை குட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் விரும்ப மாட்டார் என்று குறிப்பிட்டார். அதாவது வன்முறையை வச்சுக்கிட்டு அந்த என்னது குட்டிஸ் சொல்றாங்களே அவங்க கட்சி பேர் என்ன சொல்றாங்க, சிறுத்தை குட்டிஸ் அப்படின்னு. இதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விருப்பமே படமாட்டார், இதெல்லாம் விருப்பப்படமாட்டார். ஆளுநர் தந்த தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பதற்கு பின்னே ஒரு அரசியல் உள்ளது. அந்த அரசியலை புரிந்து கொள்வதுதான் மிக மிக முக்கியம். அதை பற்றி நாம் பார்ப்போம். திமுக அரசு இரண்டு பொறிகளில் சிக்கியிருக்கிறது. ஒன்று, தேர்தல் பிரச்சாரத்தின் போது தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்ட வேண்டியது. மற்றொன்று, மோசமான நிதி நிலைமை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்வைக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழித்து விடுவோம் என்பதுதான். அப்போது உதயநிதி ஸ்டாலின் நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். ஒருமுறை சட்டப்பேரவையில் அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொன்னால் இப்போதே நீட்டுக்கு விலக்கு வாங்கி விடுகிறோம் என்று கூறினார். அப்போது திமுகவினர் இல்லை இல்லை, நாங்கள் வந்து அந்த ரகசியத்தை வைத்து நீட்டை ஒழித்து காட்டுவோம் என்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட
இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேக்குறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் படி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர்கள். அந்த அளவுக்கு கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்து எத்தனையோ மாதங்கள் ஆகியும் திமுகவால் நீட்டுக்கு விலக்கு பெற முடியவில்லை. இதிலிருந்து திமுகவின் இயலாமை சாதாரண மக்களுக்கும் புரிய தொடங்கியது. எனவே நீட் வாக்குறுதியிலிருந்து பாதுகாப்பாக வெளியே வர திமுக தலைமைக்கு காரணம் தேவைப்படுகிறது. அவ்வாறு அவர்கள் கண்டுபிடித்த காரணம்தான் ஆளுநர். நாங்கள் மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினோம், அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவில்லை, அதனால் தான் நீட் விலக்கை பெற முடியவில்லை என்கிற தோற்றத்தை கட்டமைப்பதே அவர்கள் திட்டம். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய நீட் விலக்கு மசோதாவை ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தாலும் நீட்டுக்கு விலக்கு கிடைக்காது. காரணம், நீட் என்பது 2016 உச்ச நீதிமன்றம் தந்த தீர்ப்பின்படி அமல்படுத்தப்படுகிற ஒரு தேர்வாகும். எனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை ஆளுநரோ ஜனாதிபதியோ எடுக்க மாட்டார்கள். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட்டு விலக்கு மசோதா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கே எதிரான மசோதாவாகும். அப்படிப்பட்ட ஒரு மசோதாவை எப்படி ஆளுநர் பரிசீலனை செய்வார்? ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்படி இருக்கும்போது இந்தியாவின் உச்சபட்ச அமைப்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கே எதிரான மசோதாவை ஆளுநர் பரிசீலனை செய்வார் என திமுக எதிர்பார்ப்பதே ஆச்சரியமாக உள்ளது. உண்மை என்னவெனில், அந்த மசோதாவை ஆளுநர் பரிசீலனை செய்யவோ குடியரசுத் தலைவருக்கோ அனுப்ப மாட்டார் என்பது திமுக தலைமைக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் தைரியமாக மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினார்கள். ஆளுநர் நடவடிக்கை எடுக்காததை முன்வைத்து அடுத்த தேர்தல் வரைக்கும் அரசியல் செய்யலாம், இதுதான் அவர்களுடைய ஐடியா. நீட்டை முன்வைத்து நடைபெறும் இந்த அரசியல் தொடர் நாடகத்தில் தேநீர் விருந்து புறக்கணிப்பு என்பது ஒரு எபிசோடு. இந்த நாடகம் அடுத்த தேர்தல் வரை விதவிதமான வடிவங்களில் தொடரும். இவர்கள் உண்மையிலேயே நீட்டுக்கு விலக்கு பெற வேண்டும் என்று நினைத்தால் இவர்கள் போக வேண்டிய இடம் உச்ச நீதிமன்றம். நீட்டு விலக்குக்கான திறவுகோல் உச்ச நீதிமன்றத்திடம் மட்டுமே உள்ளது. அது கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீட்டே நடைபெற்று வருகிறது. எனவே தமிழகத்துக்கு நீட்டிலிருந்து விலக்கு தர வேண்டுமா இல்லையா என்பதை உச்ச நீதிமன்றம் தான் தீர்மானிக்க முடியும். நீட்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு உள்ளது. அந்த வழக்கில் தமிழக அரசு தன்னையும் இணைத்து கொண்டு சட்ட போராட்டம் நடத்த வேண்டும். ஒருவேளை உச்ச நீதிமன்றம் நீட்டுக்கு விலக்கு தந்து விட்டால் மத்திய அரசோ ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ எவரும் குறுக்கே நிற்க முடியாது. ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு போவதை தமிழக அரசு தெரிந்தே தவிர்க்கிறது. காரணம், உச்ச நீதிமன்றம் போய்விட்டால் தீர்ப்பு வருகிற வரை நீட்டை வைத்து அரசியல் செய்ய முடியாது. ஒருவேளை நீட்டுக்கு விலக்கு தர முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டால் காலாகாலத்துக்கு நீட்டை வைத்து அரசியல் செய்ய முடியாமல் போய்விடும். அதனால்தான் ஆளுநரை வில்லன் போலாக்கி அவரால் தான் நீட்டுக்கு விலக்கு பெற முடியவில்லை, இல்லை என்றால் எப்போதோ பெற்றிருப்போம் என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. நீட் விஷயத்தில் தமிழக அரசு மற்றும் திமுக தலைமையின் இயலாமையை மறைக்க இன்னொருவர் மீது பழிபோடும் நாடகம் அரங்கேறி வருகிறது. அந்த இன்னொருவர் ஆளுநர். இதைத்தான் நேற்று நியூஸ் 18 தொலைக்காட்சியில் தொலைபேசி மூலம் வழங்கிய பேட்டியில் நான் தெரிவித்திருந்தேன். இந்த மாதிரி அறிவிச்சதுனால ஆளுநருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது. நீட்டை ஒழிப்போம், அதற்கான அந்த சூட்சுமம் ரகசியம் எங்களுக்குத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவர்களால நீட்டை ஒழிக்க முடியல. அவர்களுக்கு அந்த ரகசியம் தெரியும்னா அவர்களே அதை ஒழித்து கட்டியிருக்க வேண்டும். இப்போ ஆளுநர்கிட்ட கொடுத்தோம், அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பல, அப்புறம் மோடி பார்த்து செய்யணும் அப்படின்னா இப்ப என்ன ஒரு இதுனா, இவர்களால முடியாத அந்த நீட்டு, அது முடியாமல் போனதுக்கு காரணமே ஆளுநராலதான் அப்படின்னு சொல்லி அந்த பந்தை வந்து ஆளுநர்கிட்ட திருப்பி விட முயற்சி செய்யறாங்க. ஆக்சுவலா இதுல ஒரே ஒரு விஷயம் அடிப்படையான ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீட் அப்படிங்கிறது 2016 தீர்ப்பின் அடிப்படையில் அமல் செய்யப்பட்ட ஒரு எக்ஸாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜனாதிபதியும் சரி ஆளுநரும் சரி கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஆளுநருக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். அப்படிங்கிறப்போ உச்ச நீதி தீர்ப்புக்கே எதிரான ஒரு மசோதாவை
வந்து இவர் எங்கேஜ் பண்ணுவார், ஆளுநர் எங்கேஜ் பண்ணுவார் எதிர்பார்க்கறதே தப்பு. இது திமுக தலைமைக்கு நன்றாக தெரியும், இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, ஆளுநர் அனுப்ப மாட்டார், எல்லாம் தெரியும். தெரிஞ்ச ஒரு டிராமா என்னன்னா, நீட்டு வராதுக்கு காரணம் நாங்க இல்ல ஆளுநர் தான் அப்படின்னு சொல்லி பழி அவர் பக்கம் திருப்புவதற்கான ஒரு டிராமா. அந்த டிராமாவுடைய ஒரு கட்டமாக இதை நான் பார்க்கிறேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான ஒரு மசோதாவை சட்டமன்றமே நிறைவேற்றினாலும் அதை எப்படி ஆளுநர் என்கேஜ் பண்ண முடியும்? நீங்க உங்களுடைய பாலிட்டிக்ஸ்க்காக பண்ணீங்க. நாங்க வந்தா நீட்டை ஒழிக்கிற சூட்சுமம் தெரியும் சொன்னீங்கல்ல, இப்ப ஆளுநர் அனுப்பாதனால அது போச்சுன்னு ஏன் சொல்லணும்? நீங்களே ஒழிச்சு கட்ட வேண்டியதானே, உங்களால முடியாதுன்னு தெரியும். அன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்காக இப்படி ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க, இன்னைக்கு முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த பழிய வந்து யாரு பக்கம் திருப்பி விடலாங்கிறதுக்கான ஒரு முயற்சி, இது டோட்டலா ஒரு டிராமா. ஏன் நான் ஒன்னு ஒண்ணு கேட்கறேன், இன்னைக்கு இதற்கான நீட்டுக்கான ஒரே தீர்வு, அதனுடைய திறவுகள் எங்க இருக்கு தெரியுமா? உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல இவங்க விதிவிலக்கு கேட்டு போராட வேண்டியதானே. ஒருவேளை விதிவிலக்கு தமிழ்நாட்டுக்கு தரப்படும், உச்ச நீதிமன்றம் அனௌன்ஸ் பண்ணா அதை தடுக்க மத்திய அரசோ ஆளுநரோ ஜனாதிபதி யாரால முடியாது. இவங்க ஏன் உச்ச நீதிமன்றம் பக்கமே போக மாட்டேங்கிறாங்க? அதாவது இவங்க என்னன்னா, உச்ச நீதிமன்றம் போனால் இவங்களால அரசியல் பண்ண முடியாது. உச்ச நீதிமன்றம் போயிட்டு ஒருவேளை உச்ச நீதிமன்றம் இந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டதுன்னு வச்சுக்கங்க, ஒன்ஸ் ஃபார் ஆல் நீட்டை வைத்துக் கொண்டு செய்யப்படக்கூடிய அரசியல் முடிவுக்கு வந்துவிடும். அதனாலதான் உச்ச நீதிமன்றம் பக்கமே போக மாட்டேங்கிற. ஆக்சுவலா தீர்ப்புங்கிறது அங்கதான் இருக்கு, அங்கதான் தீர்வு இருக்கு, சொல்யூஷன் உச்ச நீதிமன்றத்துல தான் இருக்கு. ஆனா தீர்வு எங்க கிடைக்குமோ அதை நோக்கி இவங்க போகவே மாட்டாங்க. இங்க வந்து ஆளுநர் ஜனாதிபதி அப்படியே சொல்லிட்டு இருக்கிறது. இவர்களுக்கு தான் ரகசியம் தெரியும் சொன்னாங்கல்ல, அந்த ரகசியத்தை வச்சு உடனே செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன் செய்யல? அந்த ரகசியம் என்ன, ஆளுநருக்கு மனு போடுறதா இவருடைய ரகசியமா? ஜனாதிபதிக்கு ஏன்னு கேட்கலைங்கிறதா இவங்க கண்டுபிடிச்ச ரகசியமா? ஆளுநர் மீதான கோபத்துக்கு இன்னும் சில காரணங்கள் உண்டு. பாரதியார் பல்கலைக்கழக திருத்த மசோதா, கூட்டுறவு சங்க திருத்த மசோதா உள்ளிட்ட 11 மசோதாக்கள் ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அந்த மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். அதற்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்கவில்லை. எனவே அந்த மசோதாக்கள் மீது ஆளுநரும் முடிவெடுக்கவில்லை. இவை எல்லாம் சேர்ந்து திமுக தலைமையை எரிச்சல் அடைய செய்திருக்கிறது. நீட்டிய இடத்தில் கையெழுத்து போடும் ரப்பர் ஸ்டாம்ப் ஆளுநராக இல்லாமல் படித்து பார்த்து விளக்கம் கேட்கும் ஆளுநராக ரவி இருக்கிறார். அதனால் தான் ஆளுநரை வில்லன் போல சித்தரித்து வருகின்றனர். இது போன்ற நாடகங்களை ஆளுநர் ரவியும் பார்த்திருப்பார். மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கும் புதிதாக இருக்காது. மணிபில் தவிர வேறு எந்த மசோதா விஷயத்திலும் ஆளுநரை எவரும் நிர்பந்திக்க முடியாது. ஒரு மசோதாவை இத்தனை காலத்துக்குள் இன்னாருக்கு அனுப்ப வேண்டுமென நீதிமன்றம் கூட உத்தரவிட முடியாது. ஒரு மசோதா மீது என்ன முடிவு எடுப்பது, எத்தனை காலத்துக்குள் முடிவெடுப்பது என்பதெல்லாம் ஆளுநரின் விருப்பச்சார்பு சார்ந்த விஷயங்களாகும். அவையெல்லாம் ஆளுநருடைய டிஸ்கிரிஷனரி பவர் சார்ந்த விஷயங்களாகும். மோடி மீதும் மத்திய அரசு மீதும் திமுகவுக்கு உள்ள வெறுப்பு எத்தகையது என்பதை காட்டுகிற இன்னொரு சம்பவம் அண்மையில் நடந்தது. தஞ்சை மாவட்டம் வேப்பத்தூர் பேரூராட்சியின் திமுகவைச் சேர்ந்த அஞ்சம்மாள் தலைவராகவும் சுதா என்பவர் துணைத் தலைவராகவும் உள்ளார். அஞ்சம்மாளுடைய கணவர் மதியழகன் என்பவர் பேரூராட்சியில், அதாவது அதே பேரூராட்சியில் துப்புரவு பணியாளராக இருக்கிறார். பேரூராட்சி அலுவலகத்தில் வைக்க பிரதமர் மோடியின் உருவப்படத்தை பாரதிய ஜனதா கட்சியின் கவுன்சிலர் சந்திரசேகர் பேரூராட்சி செயல் அலுவலர் லதாவிடம் 6ஆம் தேதி தந்தார். பிரதமர் என்னும் முறையில் மோடியின் படம் பேரூராட்சி அலுவலகத்தில் மாட்டப்பட்டது. இந்நிலையில் 12ஆம் தேதி பேரூராட்சி அலுவலகத்தில் மாட்டப்பட்டிருந்த மோடியின் படத்தை கலற்றுமாறு பேரூராட்சி தலைவரான தனது மனைவி அஞ்சம்மாளை மதியழகன் வற்புறுத்தியுள்ளார். அதற்கு அவர் தயக்கம் காட்டிய நிலையில் அவரது முதுகை பிடித்து தள்ளி மரியாதை குறைவாக ஒருமையில் பேசி பிரதமரின் படத்தை கலற்றி செயல் அலுவலரிடம் ஒப்படைக்க வைத்துள்ளார் மதியழகன். இவை அனைத்தையும் பாரதிய ஜனதா கட்சியினர் வீடியோ பதிவு செய்தனர். அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. நீங்க கரெக்டா போய் போட்டோ எடுத்து சட்டம் வந்து டிஎம்கே வந்து
கடைசியாக கிடைத்த தகவலின்படி மீண்டும் மோடி படம் மாட்டப்பட்டு விட்டதாக தெரிகிறது. தமிழக அரசு அலுவலகங்களில் மகாத்மா காந்தி, நேரு, திருவள்ளுவர், அண்ணா, ராஜாஜி, பெரியார் படங்களுடன் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரின் படங்களை வைக்க வேண்டும் என 1978 அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. 1990 அம்பேத்கர் படமும், 2006 பசுமன் முத்துராமலிங்க தேவர், வாவுசி, காயிதே மில்லத், இந்திரா காந்தி, முன்னாள் முதல்வர்கள், இந்நாள் முதல்வர், தமிழன்னை படங்களும் வைக்க அனுமதித்து அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டன. எனவே 78 அரசாணை படி பார்த்தாலும் பிரதமர் படத்தை அரசு அலுவலகத்தில் வைப்பது சட்டத்துக்கு உட்பட்டதுதான். வைரலான வீடியோ ஆங்கில தொலைக்காட்சிகளான டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக் டிவிகளில் வெளிவந்து திமுக மனநிலையை வெளிச்சம் போட்டு காட்டியது. இதற்கு எதிர்வினையாற்றிய பிஜேபியினுடைய அகில இந்திய இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா, பிஜேபி முதல்வரை தமிழகம் தேர்ந்தெடுக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று ட்வீட் வெளியிட்டிருந்தார். வெறுக்கத்தக்க இதுபோன்ற சம்பவங்களே பிஜேபியை மேலும் பிரபலமாக்கும், மேலும் வளர்க்கும். முன்னை காட்டிலும் பிஜேபி வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதற்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய சான்று. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச கல்யாண மகோத்சவம். அனைவரும் வருக, இறையருள் பெறுக.